ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஜு பன்னீர் மசாலா. இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காஜு பன்னீர் மசாலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. 200 கிராம் பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஜு காஷ்யூஸ் வந்துட்டு ஒரு 20 முந்திரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து க்ரீம் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீமு. நீங்கள் வந்து ஃபாலாடை வந்துட்டு நீங்கள் அடிச்சு கூட எடுத்துக்கலாம். 1 பிரியாணி எலை, 2 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் எடுத்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது போக வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதே மாதிரி 1 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 5-6 முந்திரி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது போக வந்துட்டு உப்பு, வெண்ணெய் இல்லைன்னா நெய், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியெல்லாம் தேவையான அளவுக்கு வேணும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 தவாவில் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை சேர்த்து நம்ம வந்துட்டு 1 கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் எல்லா பக்கம் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நான் எடுத்து வெளியில் வச்சிடுறேங்க. அதை இதே நிலையே நான் வந்து முந்திரி போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் நான் எடுத்து தனியாக வச்சிடுறேங்க. லைட் கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை சேர்த்துக்கிறேங்க. 1 5-6 முந்திரி போட்டுக்கலாம். இதே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இது வந்து அரைக்கும் போது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால் வந்து வதக்கிறதுக்கும் நான் வந்துட்டு 1 5-6 முந்திரி போட்டுக்கிறேங்க. முந்திரி வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாற அளவுக்கு. வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேச்சு, அதை சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளியும் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து மசாலா தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். நான் அதே தவா வச்சுருக்கேன். தவாவில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் உருகுனதும் நான் வந்து ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இது தடவை வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க. பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. பேஸ்ட் சேர்த்து நான் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ வந்து கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி பன்னீர், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பன்னீர் முந்திரியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ வந்து இதை சிம் பண்ணி 1-5 நிமிஷம் வந்து நல்லா சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ அது 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடி சிம்லேயே வச்சிடலாம். இப்போ க்ரீம் சேர்த்து 1-2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தலை கூட கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன், 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட காஜு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி புலாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.